நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் வேகமாக பரவி வருகிறது கொரோனா வைரஸ் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை மக்களுக்கு வழங்குவதற்காக மத்திய அரசு அண்மையில் ஆரோக்கிய சேது என்ற செயலியை அறிமுகம் செய்தது மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையின் கீழ் செயல்படும் தேசிய தகவல் மையம் இந்த செயலியை வெளியிட்டது இதனை ஆண்ட்ராய்டு ஐபோன்களிலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஆங்கிலம் இந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பஞ்சாபி வங்காள மொழி ஓரியா குஜராத்தி மராத்தி உள்ளிட்ட பதினோரு மொழிகளில் இந்த செயலி அறிமுகம் செய்யப்பட்டு இருக்கிறது நாம் வசிக்கும் இடத்தின் அருகே கொரோனா வைரஸ் தொற்று பதிவுகளை இந்த செயலி சுட்டிக்காட்டும் பாதிப்புள்ள இடத்தின் தொலைவை செயலி துல்லியமாக காட்டும் இதன் மூலம் கொரோனா வைரஸ் தொற்றுள்ளவர்களை சந்திப்பதை தவிர்க்க முடியும் மேலும் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்த அறிவுரைகளையும் செயலி மூலம் வழங்கப்படுகிறது இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி சில நாட்களுக்கு முன்பு அழைப்பு எடுத்திருந்தார் பிரதமர் கூறும்போது உங்கள் பகுதியில் யாராவது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்தால் செயலி அடையாளம் காட்டும் என்றும் பல்வேறு மாநிலங்களின் உதவி எண்களும் செயலியில் பட்டியலிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் பிரதமரின் அழைப்பை தொடர்ந்து கடந்த இரு வாரங்களில் மட்டுமே சுமார் ஒரு கோடி பேர் ஆரோக்கிய செய்தி செயலியை பரிவரக்கம் செய்துள்ளனர் உலக வங்கியின் சார்பில் தெற்கு பொருளாதார பார்வை என்ற தலைப்பிலான ஆய்வறிக்கை நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது அதில் கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது அவசியம் என்றும் அந்த வகையில் இந்தியா வடிவமைத்துள்ள ஆரோக்கிய செய்தி செயலி முன் உதாரணமாக வழிகாட்டியாக உள்ளது என்றும் புகழாரம் சூட்டியது ஐநா சபையின் உறைவிட ஒருங்கிணைப்பாளரான ரெனடா கூறும்போது கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்த இந்தியாவில் முன்கூட்டியே ஊரடங்கு அமல் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதற்காக பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டுகிறேன் என்றும் தெரிவித்தார் உலக சுகாதார அமைப்பின் மூத்த அதிகாரியான டெங் பெடகம் அவர் கூறும்போது கொரோனா வைரஸை கட்டுப்படுத்திய இந்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் பிரமிப்பூட்டுவதாக தெரிவித்துள்ளார் இந்திய தொடர்ந்து பல நாடுகள் சேர்ந்த தலைவர்களும் பாராட்டி வருகிறார்கள் இது நமக்கு கிடைத்த மற்றொரு மாபெரும் வெற்றியாகும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல பார்க்கணும்னு பார்க்கணும்னா மறக்காம என்ன சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க